பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட ஜிடி ஜெரேமியா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமை அடைகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அநேக உபதேசங்களை இந்த பூமியில் ஜனங்களுக்கு ஆலோசனைகளாக, கட்டளைகளாக, பிரமாணங்களாக அவர் கொடுத்திருக்கிறார். அவைகளில் ஒன்று தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் என்று சொல்லப்படும் பொழுது பல வகையில் இன்றைக்கி நாம் இந்த துக்கத்தின் வழியாய் கடந்து போகிறோம். அதிலே ஒன்று பிள்ளைகளை குறித்த துக்கம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி அவர்கள் வளர்கிற நாட்களிலே குறைந்து போகிறது. காரணம் என்னவென்றால், பிள்ளைகள் தேவனாலே அல்லது கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு வரம். வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் பிள்ளைகளை ரெண்டு வகையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று சுதந்திரமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் சுதந்திரமாக அவர்களை நாம் வளர்க்கலாம், சுதந்திரத்திலே அவர்களுக்கு பங்கு உண்டு, நம்முடையது எல்லாம் பிள்ளைகளுக்குரியது. ரெண்டாவது, அவர்கள் பலன் அளிக்கிறவர்கள். பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வளர வளர பெற்றோர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் இரண்டுமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை அநேக நேரங்களில். காரணம் என்னவென்று நாம் கொஞ்சம் சற்று சிந்திக்கும் பொழுது, பிள்ளைகள் நல்ல வகையில் நாம் வளர்க்கிறோம் என்று நாம் நினைக்கிற வேளையில் அநேக நேரங்களில் பிள்ளைகள் தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று நம்ம நினைக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல பெயர்களை வைக்கிறோம். சில நேரங்களில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெயர்கள் கூட ஃபேஷனாக இருக்கணும்னு சொல்லி இன்டர்நெட்லேயும் ட்விட்டர்லேயும் பல வகையில் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பார்த்து பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கிறோம். சில நேரங்களில் நம்ம வைக்கிற பெயர்கள் கூட பிள்ளைகளுக்கு அழிவை கொடுப்பதாக இருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன் என்றால், இயேசு கிறிஸ்துவும் சில நபர்களுக்கு தங்களுடைய பெயர்களை மாற்றி அமைக்கிறார். காரணம் என்னவென்றால், பெயர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பெயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில வேளையில் ஒரு பேசனாக அவர்களுக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பெயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய காரியத்தில். இரண்டாவது, பிள்ளைகளுடைய படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லது தான், ஆனால் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகிறோம். பிள்ளைகள் ஒரு வயதாகும் பொழுது உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வைத்து பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு 2 போது இன்னும் சீரும் சிறப்பும். அப்படியே பிள்ளைகளுக்கு உண்டான இந்த உலகத்தின் காரியத்தை தான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, அவர்கள் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தின் வழியில் அவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க தவறுகிறோம். வேதாகமத்தில் அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளரு, அது முதிர் வயதிலும் அதை விடாது இருக்கும். இதை தான் உலகத்தின் ஒரு பழமொழியிலே சொல்வார்கள், 5 விளையாதது 50 விளையுமா. எல்லாமே வேதாகமத்திலிருந்து எடுத்தப்பட்ட மொழிகள் தான், பல வகையினால் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல 2 காரியத்தை அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கணும். ஒன்று, பிள்ளைகளுக்கு நமக்குள்ள எல்லா சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கலாம், ஆனால் அந்த சுதந்திரம் கெட்டு போயிடக்கூடாது.
இன்னைக்கு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன்ற போர்வையில் அவர்களுடைய தவறான வழிகளை கூட நாம் என்கரேஜ் பண்ணுகிறோம். குறிப்பாக பிள்ளைகள் வளர வளர பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அதே சமயம் பிள்ளைகளை நாம் சந்தேகப்பட்டு வளர்ப்பதல்ல, கண்காணிப்பது என்றால் பிள்ளை படிக்கிற காரியத்தில் என்ன படிக்கிறான். ஒரு சில பெற்றோர்களுக்கு, குறிப்பாக ஒரு சில தகப்பன்மார்களுக்கு, தன் பிள்ளை என்ன படிக்கிறான், எந்த ஸ்கூலில் படிக்கிறான் என்பதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு நிலை. தன்னுடைய மனைவிடத்தில் கேட்பார், நான் பையன் எத்தனாவது படிக்கிறான் என்று. சில நேரங்களில் நம்ம என்ன நினச்சிருக்கிறோன்னா, காசு பணம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எல்லாம் கொண்டு வர இல்லை. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது தாய்க்கும் தகப்பனுக்கும் நிந்தையை வரவிக்கும். அப்போ பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சுதந்திரம் இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த சுதந்திரம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்க வேண்டுமே ஒழிய, எதை வேணாலும் பிள்ளைங்க செய்யலாம் என்பதற்கு அர்த்தம் அல்ல. பிள்ளைகள் வளர வளர பெற்றோர்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளையை நீ சரியான வகையில் நீ நடத்தும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். காரணம் என்னவென்றால், சங்கீதம் என்கிற ஒரு புத்தகத்தில் எப்படியா சொல்லப்பட்டு இருக்குது, சங்கீதம் 128 அதில் ஒரு வசனம் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அடுத்த வார்த்தை, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அருமையான சகோதரனே, சகோதரிகளே, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இந்த ஒளிவ மர கன்றுகள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விலையேறப்பட்ட லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையில் சங்கீதம் 127:4 உன் பிள்ளைகள் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். பலன் என்றால் நம்முடைய பாஷையில் இன்னும் ஒன்றை சொல்லலாம், லாபம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பெற்றோர்களுக்கு லாபமாக இருக்கிறார்கள்! இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நிந்தைகளையும் அவமானங்களை கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், 100% அது பெற்றோர்களை சார்ந்ததாக இருக்கட்டும். பிள்ளைகள் யார் இடத்துல பழகினாலும் அதை நம்ம விட்டுடுறோம். பிள்ளைகள் எங்கே போனாலும் சில பெற்றோர்கள் கண்டுக்கிறது கிடையாது. காரணம் ஒன்னே ஒன்று சொல்கிறோம், என் பிள்ளை சோசியல் சோசியல். இப்படி போய் போய இன்னைக்கு பிள்ளைகள் நமக்கு அவமானங்களை கொண்டு வருகிறார்கள். நான் பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் பிள்ளைகள் நமக்கு பயனுள்ளவர்களாய் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் எப்பொழுது பிரயோஜனம் இல்லாமல் போகிறார்கள் என்றால், அவர்களை நாம் சரியான வகையில் நடத்த நாம் தவறும் பொழுது. பிற்பாடு நாம் கவலைப்படுகிறோம், நம் பிள்ளைகளை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுகிறோம், நம் பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுப்பார்கள் என்று நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பிள்ளைகள் கிட்ட பேசுகிற நேரத்தை குறைத்து கொண்டதின் நிமித்தம்தான் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக வாலிப நாட்களிலே பிள்ளைகளை நாம் இன்னும் அதிகமாய் அன்பு கூர்ந்து அவர்களை நடத்த வேண்டிய வழியிலே நாம் சரியாக நடத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், சிறு பிள்ளையிலே அவர்கள் செய்கிற தவறுகளையெல்லாம் நாம் என்கரேஜ் பண்ணுவோம். சில நேரங்களில் பிள்ளைகள் பொய் பேசினா என் பிள்ளை எவ்வளோ அழகாக பொய் பேசுது என்று நம்ம மகிழ்ந்துருவோம். அதே பிள்ளை ஒரு வாலிப பருவத்தில் பொய் பேசும்பொழுது நம்மளாலையா மகிழ முடியல. காரணம், வாலிபர்கள் தப்பு செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். ஆனால் அவங்க தப்பு செய் காரணம் யார், நம்ம என்ன பண்ணுவோம், சேர்க்கை சரியில்லை. அந்த சேர்க்கைக்கு அவங்க சேர்ந்தது காரணம் யார், எல்லாமே நம்ம தான், எல்லாமே நம்ம மேலே விழுந்த ஒரு பொறுப்பு தான். நாம் செய்ய வேண்டியதை சரியா செய்யாம செய்யக்கூடாததுதான் நம்ம என்ன பண்ணோம், முக்கியத்துவம் கொடுத்தோம். உன் பிள்ளை இதுதான் சாப்பிடுவான், உன் பிள்ளை இந்த உடை தான் உடுத்துவான், உன் பிள்ளைக்கு இந்த காரியம் தான் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிற நீ, உன் பிள்ளையை யான், அம்மாவுக்கு இது தான் பிடிக்கும், அப்பாவுக்கு இது தான் பிடிக்கும், அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அம்மாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லி கொடுக்க உனக்கு நேரம் இல்லாமல் போனது. காரணம், வாலிப நாட்களிலே பிள்ளைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில்
தவறி போடுகிறார்கள், அது நிமித்தம் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், அது நிமித்தம் பெற்றோர்களுக்கு நிந்தைகள், அது நிமித்த பெற்றோர்களுக்கு அவமானம். எத்தனையோ நியூஸுகளை நீங்கள் பார்க்க முடியும், அதையெல்லாம் நான் விளக்கி சொல்ல எனக்கு நேரமில்லை. ஆனால் வேதம் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறது. சங்கீதம் 127:5 வாழ வயதில் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாழ வயதுள்ள குமாரர் அல்லது குமாரத்திகள், அந்த நேரம்தான் அவர்கள் ஒரு அம்பை போன்றவர்கள். அம்பு என்று சொல்வது ஒரு கருவிதான், ஆனால் அந்த அம்பை பயன்படுத்துகிறவர்கள் யாரோ அதற்கு ஏற்றவாறு தான் அம்பு போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். இந்த உலகத்தில் நல்ல ஒரு கடவுளிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருந்தால் அந்த அம்பு எங்கே போனாலும் அது தாய் தகப்பனுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும், தன்னை உண்டாக்கின கடவுளுக்கும் அது புகழை சேர்க்கும். அதே ஒரு அசுத்த நபரிடத்தில் அந்த அன்பு போய் சேர்ந்தால் அவன் ஏய்கிற அந்த எய்தல் நிமித்த தான் பிள்ளைகள் சிலர் குடிக்காரர்களாகவும், சிலர் பாவ வழியில் போகிறவர்களாகவும், சிலர் போத வஸ்துக்களை கையில் எடுக்கிறவர்களாகவும், சிலர் விபச்சாரிகளாக கூட இந்த காலகட்டத்தில் மாறுகிறார்கள். காரணம் என்ன? நல்ல குடும்பம், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு தப்பு செய்கிறது. காரணம் என்ன? நம்ம காரணத்தை எங்கெங்கே தேடுவோம்? காரணம் எங்கேயும் இல்லை. உன்ன நம்பி கடவுள் கொடுத்த பிள்ளையை நெய் சரியாய் வளர்க்கவில்லை, அதுதான். உன்னால் வளர்க்க முடியலனா நீ ஒன்றை செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தை சொல்றது, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவரே, நீர் சொன்னீர், என் பிள்ளை அல்ல இவன், இவன் உம்முடைய மகன், உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னாலே போதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னீரே. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. நீ என் பிள்ளையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க என்று கடவுளிடத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இதையெல்லாம் செய்கிறதே கிடையாது. தன்னால் எல்லாம் மாறும், எதுவும் மாறாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். இந்த வாழ்க்கை என்பது ஒரு விதையை போன்றுதான் இருக்குது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களே, நல்ல வேதாகமத்தின் அறிவை சொல்லிக் கொடுங்கள். நல்லவர்களுடைய பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்படி உலகத்திலே இருக்கிற பல அசுத்தங்களை நாம் வீட்டிலே சேர்க்காமல் இருக்கிறோமோ, அதே போல் பிள்ளைகளுக்குள் இருக்கிற நல்ல குணம் கெட்டு போக பல அசுத்தங்கள் பிள்ளைகளுக்குள் வருகிறது. அதற்கு காரணம் 100% பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். பெற்றோர்கள் சரியான வகையில் பிள்ளையை வளர்த்தால் வசனம் ஒரு நாளும் அவர்களை கைவிடாது. இப்படி வேதாகமத்தில் அநேக பிள்ளைகளை என்னால் சுட்டி காட்ட முடியும். ஆனால் நேரம் இல்லாததுனாலே நான் இதை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, பிள்ளைகள் ஒன்று நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லைனா உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இதில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது யாருக்கு? உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா பிள்ளைகளை நீங்கள் சரியான வகையில் நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து பேச வேண்டும். பிள்ளைகளை அவர்களோடு கூட ஒரு நண்பனை போல, ஒரு சிநேகிதனை போல அவர்களிடத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அவர்களுடைய பலவீனங்கள், அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் சரியாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்தாதனால், சரியாக அவர்களுக்கு நேரத்தை கொடுக்காதனால் தான் பிள்ளைகள் அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அல்லது இவர்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய சுபாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தின் வழியிலே பிள்ளைகள் போகிறார்கள். இனி அவர்கள் உங்கள் கையில் இருக்கிற ஒரு நல்ல அம்பாய் அவர்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்கள். அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.